ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் சாஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹரானிஸோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆரம்பிக்கும் போதே நம்ம லீகோவுடைய கிராண்ட் மாவை காட்டுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம லீகோ சின்ன பொண்ணாக இருக்கும்போது நீ கண்டிப்பாக ஒரு நாள் அட்வென்ச்சர்ஸ்க்கு போக, அப்போது நான் இந்த ரிங் அதாவது இந்த செயினை நான் உனக்கு கொடுப்பேன், நீ ஒரு பெரிய உயிருக்கு போக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம லீக்கோ இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய சின்ன வயசை தான் இந்த சீன் காட்டுது. ஸோ இந்த பக்கம் நம்ம லீகோ வந்து ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி அந்த ஃப்ரெடியோடைய ஒரு இடத்துல வந்து தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரியும், டக்குன்னு நம்ம ஃப்ரிக்கார்டியை வந்து நம்ம ரிவீல் கிட்டே போனது ஞாபகம் வந்த மாதிரியும் இந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய ஃப்ரெடி கிட்டே வராது, அதை நாங்கள் தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஃப்ரெடியோடைய அம்மா வந்து இந்த மாதிரி போக்கிமான் சென்டருக்கு போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வராங்க நம்மளுடைய லீகோ. வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ரிவீலுடைய டீம்மேட்டை ஒருத்தவங்க வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ பார்த்தோடனே அவங்களுடைய அந்த ஃப்ரெடியுடைய ஒரு குரூப் கேரக்டரில் ஒரு போக்கிமானை தான் அவங்கள வந்து குலைச்சது. ஸோ அப்போது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நம்ம லீக்காவும் நம்ம ஃப்ரெடியும் வந்துருந்தாங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி செய்யி அப்படிங்கும்போது அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போமே சொன்னேன் எப்படி, ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ரிவீல் கிட்டே வந்து நான் உனக்கு அந்த செயினை தந்துருந்தேன், அதுக்கு நீ ஸ்ப்ரிகாட்டியோ வந்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெடி வந்து போன தடவை பேட்டில் நீ தோத்துட்ட, ஸோ இந்த தடவை நம்ம பேட்டில் திரும்பியும் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேட்டில் நடக்கும்போது நம்ம லீக்கோ இருக்காங்க பார்த்திங்கன்னா, நைஸாக அந்த வழியோடி போய் நம்ம ஸ்பிரிகாட்டியோ கிட்டே வந்து அந்த மாதிரி பேர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பிகாச்சுவர்சஸ் சைலைடு வந்து ரொம்பவே ஒரு நல்ல பேட்டில் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய ஸ்பிரிகாட்டியோ வந்து இந்த மாதிரி லீக்கோ வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க, ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா தான் வச்சுருக்காங்க. ஸோ டக்குன்னு இந்த பக்கம் நம்மளுடைய ரிவீலுக்கும் நம்ம ஃப்ரெட்டுக்கும் பேட்டில் நடக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போது லீக்கை வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போது ஏற்கனவே ஒரு ட்ரெயினர் வந்து இந்த மாதிரி பார்த்துருந்தாரு ரிவீல் டீம்மேட்டு. ஸோ அவங்கக்கிட்டேருந்து தப்பிக்க அந்த மாதிரி ஸ்பிரிகாட்டியை வந்து அதோடைய மூவை யூஸ் பண்ணுது. ஸோ அந்த பில்டிங்லேருந்து குதித்து நம்ம ஃப்ரெண்டியும் இந்த மாதிரி சாரதார் மலை ஏறி தப்பிச்சு போயிருந்தாங்க. நம்மளுடைய ஸ்பிரிகாட்டியை கூட்டிகிட்டு நம்ம லீக்கோவும் தப்பிச்சு போயிருந்தாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம லீக்கோ வந்து இந்த மாதிரி, நான் அவங்க கூடயே இருந்துருந்தேன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அவங்க கூடயே நான் அட்வென்ச்சர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா கை கோத்து நிற்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஆனிக்கிட்டேயும் சொல்கிறாங்க வீடியோ கால் மூலிமா. ஸோ இந்த பக்கம் நம்மளோட ராய் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த சீரீஸில். அவர் துள்ளி குதிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கடல் பக்கம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புயல் வரும்போது ஒரு பெரிய புதையலும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கெட்டது நடக்கும்போது ஒரு பெரிய நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம்.